ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு வ்ளாக் தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் எதுக்காக இந்த வ்ளாக் எடுத்திருக்கேன்னா, அங்கே வந்து ஊருக்கு போகிறோம், அதனால் உங்களுக்கு சும்மா காட்டலாம் அப்படிங்கிறக்காக நான் எடுத்திருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே தான் போகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் என்னோடய நேட்டிவ். ஸோ அங்கே போகிறோம். பஸ்லெலாம் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 9 hours 10 hours ஆகும். ஏன்னா பஸ்ஸு மாறி மாறி போகணும், அதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் பஸ்ஸில் போனாலும் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஊருக்குள்ளெலாம் போகும். அதனால் கார் தான் மேக்ஸிமம் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்லேருந்து கார் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். கார்னால் ஒரு 6 hoursலேயே போயிடலாம் அப்படிங்கிறனால. லாங் ட்ராவல் வந்துட்டு சின்ன வயசுலலாம் போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணோம், இப்போ வந்து ரொம்ப நேரம் போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் இந்த டாக்ஸி பற்றி சொல்லணும். இது வந்துட்டு ட்ராப் டாக்ஸின்னு சொல்லிட்டு, இதோட டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு தரேன். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது, ரொம்ப சேஃபாகவும் கூட்டிகிட்டு போகிறாங்க, ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ இதுதான் எங்களோட வீடு கோயம்புத்தூரில். இங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 8 மணி நேரமே வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இப்படி ட்ராவல் பண்ணுறதே காமிச்சா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன், எது எது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு எடுத்து அதை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஒரு 10 to 12 years இருக்கும் இந்த கோயில் வந்துட்டு. ஸோ ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் உள்ளே வந்து பெருமாள், எல்லா கடவுளும் இருப்பாங்க. அந்த கோயில் தான் அது. இப்படியே போயிட்டு ஒரு 8:39 இருக்கும், அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியாஸ் வந்துட்டு போனோம். வெஜ்ஜு தான். ஸோ அங்கே போயிருந்தோம். அப்புறம் நான், அப்பா, அம்மா மூணு பேர் தான் போயிருந்தோம். அப்புறம் என்னோடய பையன், நாங்கள் மூணு பேருமே வந்துட்டு பூரி, அதுக்கப்புறம் இட்லி இது வந்து ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்டோம். தம்பிக்கும் வந்துட்டு, அதாவது வீட்லேயே வந்து பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த ஒரு ரீசனுக்காக அங்கேயே பாலும் வாங்கி இட்லி வச்சு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மணி பார்த்திங்கன்னா 11:30 ஆச்சு. பட் கிளைமேட் வந்துட்டு ரொம்ப வந்து மேகமூட்டமாக இருந்தது, வெயிலே இல்லாமல் இருந்தது, பார்க்குறக்கே ரொம்ப இதமாக இருந்தது. ஸோ இந்த கிளைமேட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. போகிற ட்ராவல் அந்த இதெல்லாம் தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட மதுரை தாண்டினதுக்கப்புறம் ஒரு 2 roads பிரியும். இப்போ மேல் ரோடு பார்த்திங்கன்னா டைரெக்டாக விருதுநகர் போயிடும். நம்ம வந்துட்டு திருமங்கலம் சைடு வந்து சைடாக இறங்கினா திருமங்கலம் ரோடு வந்துடும். இந்த ரோடு வந்தாவே நம்ம ஊர் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இது வந்துட்டு எத்தனை பேர் வந்து இது மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும். மேக்ஸிமம் 2 hours தான், அதுக்குள்ளேயே வந்துட்டு ஊருக்கு போயிடலாம். இந்த டாக்ஸி வந்துட்டு கிலோமீட்டருக்கு 13 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ப்ளஸ் டிரைவர் பேட்டா அதெல்லாமே சேர்த்து வந்து எங்களுக்கு ஒரு 4500 கிட்ட தான் வந்துச்சு. இந்த டெம்பிள் சிட்டிங்கிறது ஒரு ஹோட்டல், இங்கே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு போனோம். இந்த டாக்ஸி வந்துட்டு நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது உங்களுக்கு 1 week நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன கார் வேணும், எத்தனை பேத்துக்கு தகுந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போகும்போது இந்த கோயில் நான் மறக்காமல் பார்ப்பேன். இந்த சாமி ரொம்ப பெருசாக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அருவாள் தெரியும் பாருங்கள், பெரிய அருவாள் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க, பிரம்மாண்டமாக இருக்கும். எப்பயுமே போகும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அருவாள்லாம் இல்லை, சாமி வந்து இதே உயரம்தான், ஆனால் அருவாள்லாம் இருக்காது. இப்போ வந்து கட்டியிருக்காங்க இதை. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராஜபாளையம் திருவல்லிபுத்தூர்னு எழுதியிருக்குல்ல, இப்போ இந்த ரூட்டில் தான் போகிறோம். இந்த கோயில் வந்துட்டு வழிவிடு முருகன் கோயில். யாரெல்லாம் வந்து இந்த ரூட்டை தாண்டி போகிறாங்களோ கண்டிப்பாக சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. முருகர் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. வந்துட்டு கிருஷ்ணன் கோயில், கிருஷ்ணன் கோயில் தாண்டினோடனே வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துடும், ஒரு 15 minutes வந்துடும். இது வந்து பட்டத்தரிச்சி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் தான் நம்ம வந்து யூஸ்வலாக முளைப்பாரியெல்லாம் எடுப்பாங்க, நம்ம ஊர் சைடில் இருக்கவங்களுக்கு தெரியும். அதை எடுத்துகிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு குளம் மாதிரி இருக்கும், அங்கே போய் வந்துட்டு முளைப்பாரியெலாம் வந்துட்டு அங்கே தான் கலைப்பாங்க. இப்போ வந்துட்டு டைரெக்டாக இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா, இந்த மண்டபத்தில் எனக்கு, எங்கள் அக்காவுக்கு, என் நாத்தனாருக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே தான் ரிசப்ஷன் நடந்துச்சு. இங்கே இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய மண்டபமாக அதுதான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஊருக்குள்ளே வந்தாச்சு, வீட்டையும் ரீச் பண்ண போகிறோம். இந்த வ்ளாக் வந்து அவ்வளோதான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். 8 மணி நேரம் ட்ராவல் அப்படிங்கிறது இல்லை, 6 மணி நேரம் ட்ராவலுங்கிறது வந்து ஃபுல்லாக ட்ராவலே காட்ட முடியாது. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 to 2.5 months கழித்து எங்கள் அத்தையும் மாமாவும் என் பையனை பார்க்குறாங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டு அந்த ஹாப்பினஸ் தான் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடு எப்படி இருக்கும், அவுட்லுக் வந்து எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கோயில் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக கிளம்பணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.